हलो फ्रेंड्स वेलकम टू शा समेयल इन्नैक्कु नम्ब वेयिलुक्कु जिलु जिलुन्नु मैंगो आइस्क्रीम वीट्ल एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्क पोरोंगा। इंद मैंगो आइस्क्रीम सेय्यिरदुक्कु रेंडे रेंडु पोरुल इरुंदा पोदुम, सूपरा सेंजिरलाम। एंद विधमान एसेंस क्रीम्लाम सेर्क्कवे इल्ल, रेंडे रेंडु पोरुल दान सेर्त्तेन। ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள்லாம் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் மாம்பழத்தை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பவுலில். இப்போ இந்த மாம்பழம் ஒரு பவுலில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இந்த மாம்பழம் வந்து அரை கிலோ இருக்குங்க. நான் வந்து ரெண்டு மாம்பழம் கட் பண்ணேன். இப்போது அரை கிலோ மாம்பழம் எடுத்து தனியாக சைடில் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மாம்பழத்தை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. பாருங்கள், நல்லா க்ரீம் மாதிரி அரைச்சாச்சு மாம்பழத்தை. இப்போது அரைக்கப் அளவு வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு பாலோட ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள் வீட்டில் க்ரீம்லாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. கிரைண்ட் பண்ணால் அந்த மாம்பழம் பேஸ்ட்டும் அந்த கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், ஒரு லைட்டான ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பவுலில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு ஸ்பூனால் ஈவனாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கூப் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஐஸ்கிரீமை 10 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வைக்க போகிறோங்க. உங்கள் வீட்டில் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னா நீங்கள் சில்வர் பாக்ஸில் கூட போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரிட்ஜை பொறுத்து இருக்குங்க அந்த ஐஸ்கிரீம் வந்து எப்படி ஐஸ் ஆகிறதுக்கு. 10 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஐஸ்கிரீம் ஆயிடுச்சான்னு. இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக வைங்க. நான் 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரால் நான் அந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். பாருங்கள், ரொம்பவும் ஸ்மூத்தாக அப்படி க்ரீமியாக வருது. உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனால் கூட நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் வைக்க போகிறோம். ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அது மேலே கொஞ்சோண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒரு க்ரன்ச்சினஸோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப சுலபமாக ரெண்டே பொருட்களை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.